எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல். என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோடன்னு ஒரு கேரேஜ் வச்சுருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுன்னு பார்த்துருந்தீங்க. இப்போ வந்து நம்ம உள்ள இன்டெப்த்தாக ஒர்க்குக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் இருந்தார். எங்களோட ஒர்க்கு, எங்களோட மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வண்டி கொடுத்துருந்தார். அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்ப்ளெண்டர். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூட மினிமேச்சர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் ஃபாரின்ல இருந்தனால அந்த வண்டியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருந்தார். ஸோ அந்த வண்டி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் நாங்களும் அவரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த வண்டியை ஃப்ரேம் எப்படி பண்ணலாம், டேங்க் எப்படி பண்ணலாம், ஹேண்டில் பார், ஈவன் லைட்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸு, அதுக்கு வர ஃபுட் ரெஸ்டர்ஸ்லேருந்து எல்லா விஷயமே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு வந்து பர்டிகுலராக சிங்கிள் சீட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த வண்டிக்கு போட வேண்டிய டயர்லேருந்து நிறைய விஷயம் வந்து நாங்கள் ஆர்என்டி பண்ணோம். இப்போ அந்த மாதிரி ஒரு மினிமேச்சராக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அந்த வண்டி ஒரு பிஎம்டபிள்யூட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs வரும். ஆனால் இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டிங்கும் போது அவருக்கு அந்த வண்டியில் இருக்கிற நான் சொல்லியிருந்த மாதிரி அதில் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு இருந்துச்சு. அந்த வண்டியை இந்த மாதிரி ஒரு மினிமேச்சர் மாற்ற முடியுமான்னு கேட்டார். எல்லா விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒர்க்கை வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமேச்சர், ஒரு ஸ்ப்ளெண்டர், ஒரு 100cc வண்டியெல்லாம் ஒரு கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு 55,000 to 60,000 ஆகும். இதே ஒரு பல்சர் வண்டியாக இருக்கட்டும், ஒரு FZ அப்பாச்சி வண்டி எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு அரௌண்ட் 65,000 ஆகும். ஏன்னா அந்த டேங்க்கு, அதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரேம், சைடு ஷீல்டு, மட்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால அந்த ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ அந்த ஸ்ப்ளெண்டர் வண்டி நாங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்ட மாதிரியே டேங்க்கு. ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூவில் ஒரு கஃபே ரேசர் வரும், அதிலே இருக்கிற மாதிரி டேங்க் கேட்டிருந்தார். ஸோ அதிலே மாதிரி கட் செக்ஷன் கொடுத்துருந்தோம். அதோட மினிமேச்சராக இருக்கும், அதுவும் அவ்வளோ ப்ராடாக கொடுத்தாலும் அந்த வண்டிக்கு வந்து ரொம்ப அக்லியாக போயிடும். ரொம்ப சின்னது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா லுக் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ லுக்கையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, ஆனால் அவர் கேட்ட அவுட்புட்டும் நம்ம வரணுங்கும் போது, ஸோ அந்த டேங்க்லேருந்து அதுக்கு பண்ண ஃப்ரேமில் இருக்கட்டும், அதுக்கான சப் ஃப்ரேமாக இருக்கட்டும், அதுக்கான ஷாக் அப்சர் பொசிஷன் இருக்குது, அதுக்கு லோ டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த சீட்டாக இருக்கட்டும், சிங்கிள் சீட்டராக நம்ம கொடுத்துருப்போம், அந்த சிங்கிள் சீட்ரு, அதோட பொசிஷன், ஃபுட் ரெஸ்டர், அந்த ஃபுட் ரெஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கு நார்மலாக வரும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு கஃபே ரேசராக வரணுங்கிறக்க வேண்டி ஃபுட் ரெஸ்டர் பொசிஷன்லேருந்துமே எல்லாமே மாற்றிருப்போம். அதோட ஸ்விங்காமாக இருக்கட்டும், அதோட ரிம்மாக இருக்கட்டும், அதோட டயர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மாற்றி ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவராக கொடுத்துருப்போம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டியிலேருந்து எப்படி வந்து இது ஒரு மினிமேச்சராக வந்துச்சுங்கிறது ஒர்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு அப்பாச்சி வண்டி பண்ணோம். அப்பாச்சி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு 2014 மாடல். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப பல்காக வேணுங்கிற இதில் இருந்தார். ஸோ இப்போ இந்த வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியாக தான் இது பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எதுவுமே அவர் கொடுக்கல, ஆனால் அவர் வண்டி வந்து ரொம்ப பல்கராக வேணும் அப்படின்னாரு. அப்பாச்சி வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃப்ரேமாக இருக்கட்டும், ஃபோர்க்காக இருக்கட்டும், என்ஜின் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், ஃபோர்க்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஎஸ்டி ஃபோர்க் போடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். யூஎஸ்டி ஃபோர்க்ஸ் போட்டு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அளவுக்கு பெருசாக ஒரு டேங்க் வேணுன்னு கேட்டார். ஸோ ஹிமாலயன் டேங்க்கையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளா ஓனாக வந்து பில்ட் பண்ணுறது தான். ஸோ வாங்கி மாற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு டேங்க் வந்து நாங்களாக பில்ட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமில் உட்கார மாதிரி ஒரு டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அந்த சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், அதுக்கான யூ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், சப் ஃப்ரேம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணிவிட்டு அந்த வீல்ஸும் ஸ்விங் ஆம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியர் டிஸ்க்கும் ஆட் பண்ணியிருப்போம். அப்பாச்சி வண்டி அந்த வண்டியில் வந்து ரியர் டிஸ்க் இருக்காது, ஆனால் வந்து நாங்கள் ரியர் டிஸ்க் ஆட் பண்ணிவிட்டு ப்ராட் டயர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ் போட்டிருப்போம், மட்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு மட்கார்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஒர்க் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர். அந்த பல்சர் அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் வண்டி மேலே வந்து ஒரு ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஹார்லி டேவிட்சன் வண்டி ஒரு ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சில் எல்லாம் இருக்கணும், ஒரு 7 lakhs ஆகும். இந்த வண்டி வந்து அவரோட ஃபஸ்ட்டு வண்டி, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டிங்கிறனால வந்து ஒரு ஹார்லி டேவிட்சன் வண்டி ஒரு அவுட்லுக் இதில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக பாசிபிள் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். டேங்க் வந்து ஹார்லி டேவிட்சனில் இருக்கிற அதே மாதிரி டேங்க் வந்து இதில் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணிவிட்டு சீட்ஸும் சீட்டு சப் ஃப்ரேமாக இருக்கட்டும், அதோட மட்கார்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹார்லி டேவிட்சனில் வர மாதிரி ஒரு ப்ராட் மட்கார்ட்ஸ் வரும். அதில் ரியர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடான மட்கார்டு வரும், ஃப்ரண்ட்டு வந்து ப்ராடாக மட்கார்டு வரும். ஸோ ஃபோர்க்லேருந்து
ஹைட்டும் வரணும். ஃப்ரண்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸும் மாற்றிருப்போம், ஃப்ரண்ட் வந்து ஒரு சைஸ் வரும், ரியர் ஒரு சைஸ் வரும், அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்து இந்த ஒரு ஹார்லி டேவிட்சனுக்கான அவுட்லுக் கொடுத்துருப்போம். அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பல்சர் வண்டி தான். பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆஃப் ரோடு வண்டி மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஆஃப் ரோடு வண்டி மாதிரி இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு வண்டியாக செக்மெண்ட்டாக பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 65,000 ஆகும். ஆஃப் ரோடு வண்டிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கார் இருக்கட்டும், ரொம்ப ஹைட்டில் இருக்கும், மட்கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹைட்டில் இருக்கும், ஆனால் டேங்க் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேங்க்கும் ஃப்ரேமும் எல்லாம் வந்து ஸ்லீக்காக ரெடி பண்ணியிருப்போம். ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் ஹேண்டில் பாராக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி லைட்ஸாக இருக்கட்டும், அதுக்கான கிளாம்பிங்காக இருக்கட்டும், எல்லா ஒர்க்குமே இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம ஓனில் பண்ணுறது தான். இதுக்கு வர ஃபுட் ரெஸ்டரும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளும் ஓன் நம்ம கேரேஜில் எல்லாமே ஓன் டிசைனில் பண்ணுற ஒர்க்கு தான். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் இன்னும் டீட்டெயிலானது காரை பற்றி இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.